ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபால்ட் அப்படின்னா என்ன, ஃபால்டோட டைப்ஸு, இந்த உலகத்திலேயே எந்த ஃபால்ட்டு அதிகமாக நிகழுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எங்களோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஃபஸ்ட்டு ஃபால்ட் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். ஃபால்ட்டை நம்ம ஷார்ட் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஷார்ட் சர்க்கியூட் எப்படியெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஓவர் வோல்டேஜ் டியூ டு சுவிட்சிங், அதாவது இப்போ நம்ம ஒரு சுவிட்சை ஆன் பண்ணும் போது ஆஃப் பண்ணும் போது அந்த இடத்துல ஒரு ஓவர் வோல்டேஜ் கிரியேட் ஆகிட்டு அந்த இடத்துல ஃபால்ட் கிரியேட் ஆக வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, ஓவர் வோல்டேஜ் டியூ டு த டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் லைட்னிங் ஸ்டோர்ஸ். ஸோ இந்த இடி மின்னல்லாம் வந்து என்னென்னா, இப்போ ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனில் படும்போது அந்த இடத்துல ஓவர் வோல்டேஜ் கிரியேட் ஆகிட்டு அங்கே ஒரு ஃபால்ட் ஆக்கிற வாய்ப்பு இருக்குது. மூணாவது, பிரிட்ஜ் ஆஃப் கண்டக்டர் பை பேர்ட்ஸ். இப்போ அந்த பேர்ட்ஸ் எல்லாம் வந்து என்னன்னா, இப்போ அந்த டிரான்ஸ்மிஷன் லைனில் உட்காரும்போது இல்லை ரெண்டு டிரான்ஸ்மிஷன் லைன் வந்து என்ன டச் ஆகும்போது ஃபால்ட் கிரியேட் ஆக வாய்ப்பு இருக்குது. மூணாவது, மெக்கானிக்கல் டேமேஜ் டியூ டு த எக்யூப்மெண்ட்ஸ், அதாவது ஒரு எக்யூப்மெண்ட்டில் மெக்கானிக்கலில் ஏதாவது ஃபெயிலியர் ஆகிட்டு ஸோ ஷார்ட் சர்க்யூட் ஆகிட்டு ஃபால்ட் கிரியேட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ஃபால்ட் வந்து என்னன்னா கிரியேட் ஆகும். ஃபால்ட்ஸு பொதுவாக ரெண்டு வகைப்படும், ஒன்று சிமெட்ரிக்கல் ஃபால்ட், இன்னொன்று அன்சிமெட்ரிக்கல் ஃபால்ட். சிமெட்ரிக்கல் ஃபால்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம வீட்டுக்கு வெளியில் தெருவில் வந்து என்னன்னா த்ரீ ஃபேஸ் லைன் போகும். இந்த த்ரீ ஃபேஸ் லைனும் ஒன்னோட ஒன்று ஷார்ட் சர்க்யூட் ஆச்சு அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு ஒயர் மேலே இன்னொரு ஒயர் ஆகி மூணுமே ஷார்ட் சர்க்யூட் ஆகும்போது இதை நம்ம சிமெட்ரிக்கல் ஃபால்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் இதை சிமெட்ரிக்கல் ஃபால்ட் அப்படின்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதோட அந்த மேக்னிடியூட் வந்து என்னென்னா சேமாக இருக்கும். அதே சமயம் இந்த மூணு இதுக்குமே அதில் டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 120 டிகிரி இருக்கும். ஸோ இதனால தான் இதை நம்ம சிமெட்ரிக்கல் ஃபால்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதை இன்னொன்று அன்சிமெட்ரிக்கல் ஃபால்ட். அன்சிமெட்ரிக்கல் ஃபால்ட்டை நம்ம பொதுவாக வந்து மூணு வகையாக பிரிக்கலாம். ஒன்று சிங்கிள் லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட், அதாவது எல்ஜி ஃபால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று லைன் டு லைன் ஃபால்ட், அதாவது எல்எல் ஃபால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மூணாவது டபுள் லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட், அதாவது எல்எல்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு சிங்கிள் லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். சிங்கிள் லைன் டு கிரவுண்ட் அப்படின்னா இது பேரிலேயே இருக்குது, அதாவது இப்போ ஒரு த்ரீ ஃபேஸ் லைன் இப்போ வெளியில் போயிட்டுருக்கு அப்படின்னா அதில் ஒரு ஃபேஸ் மட்டும் அருந்து கிரவுண்டில், அதாவது எர்த்தில் விழுந்துருச்சு அப்படின்னா அதை நம்ம சிங்கிள் லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து மழை காலத்தில் நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம். இப்போ ஒரு மரம் வந்து ஒரு விழுந்தது அப்படின்னா ஒரே லைன் மட்டும் அருந்து வந்து என்னன்னா எர்த்தில் கிடக்கும். ஸோ இதை தான் நம்ம சிங்கிள் லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று லைன் டு லைன் ஃபால்ட் அப்படின்னா, இப்போ த்ரீ ஃபேஸ் லைன் நம்ம வெளியில் போயிட்டுருக்குன்னா அதில் ஒரு லைன் மேலே பட்டிருக்கும், இன்னொரு லைன் மட்டும் தனியாக போயிட்டுருக்கும். அதாவது ரெண்டு லைன் ஷார்ட் சர்க்யூட் ஆகிட்டு ஒரு லைன் ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு இருந்தது அப்படின்னா இதை லைன் டு லைன் ஃபால்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லைன் டு லைன் ஃபால்ட்னா எப்போ கிரியேட் ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம மரம் வெட்டும் போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு லைன் இன்னொரு லைன் மேலே டச் ஆகும். ஸோ இந்த மாதிரி இடத்துல இந்த லைன் டு லைன் ஃபால்ட்டு கிரியேட் ஆகும். மூணாவது ஃபால்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டபுள் லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட், அதாவது ஒரு லைன் மேலே பட்டிருக்கும், இந்த ரெண்டு லைனுமே வந்து என்னென்னா பூமியில் அருந்து விழுந்து கிடக்கும். ஸோ இதை தான் வந்து என்னென்னா லைன் டு லைன் கிரவுண்ட் ஃபால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபால்ட் கால்குலேஷன்லாம் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்று சிமெட்ரிக்கல் காம்போனன்ட்ஸ் மெத்தடு, இன்னொன்று கிர்ச்சாஃப்லா, அதாவது கிர்ச்சாஃபோட கரண்டில் வோல்டேஜ்லாம். இந்த ரெண்டு மெத்தடு மூலியமாக ஒரு லைனில் எவ்வளோ கரண்ட் எவ்வளோ வோல்டேஜ் போகுது, ரெண்டு லைனுக்கு இடையில எவ்வளோ மேக்னெட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணுவாங்க. இந்த வேர்ல்டில் ஓவர் ஹெட் லைன்ஸ் மூலியமாக மட்டும் 50% ஃபால்ட் வந்து என்னென்னா அக்யூர் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓவர் ஹெட் லைன்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு லைனில் ஓவர் வோல்டேஜ் போடுறது, அப்புறம் லைன் ஷார்ட் சர்க்யூட் ஆகுறது, இதெல்லாம் வந்து என்னென்னா ஓவர் ஹெட் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சுவிட்ச் கியர் மூலியமாக 15% ஃபால்ட் வந்து அக்யூர் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. டிரான்ஸ்ஃபார்மர் மூலியமாக 12% ஃபால்ட் அக்யூர் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் மூலியமானால் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து என்னென்னா ஓவர் ஹீட்டிங் ஆகுறது, டிரான்ஸ்ஃபார்மர் பேர்ன் ஆகுறது. ஸோ இது மூலியமாக வந்து என்னென்னா 12% ஃபால்ட் அக்யூர் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. கேபிள்ஸ் மூலியமாக 10%, அதர்ஸ் மிஸ்லனியஸ் மூலியமாக 8%, இப்போ கண்ட்ரோல் எக்யூப்மெண்ட் ஃபெயிலியர் ஆகிறதுனால 3% ஃபால்ட் வந்து என்னென்னா அது மூலியமாக வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் பொட்டன்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மர் ஃபெயிலியர் ஆகிறது, இது மூலியமாக வந்து என்னென்னா 2% ஃபால்ட் வந்து என்னென்னா அக்யூர் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபால்ட்லேருந்து எப்படி நம்ம பவர் சிஸ்டத்தை ப்ரொடக்ட் பண்ணுறது அப்படின்னா, சர்க்கியூட் பிரேக்கர் ரிலே போன்ற டிவைஸ் யூஸ் பண்ணுறதுனால நம்ம பவர் சிஸ்டத்தில் உள்ள எக்யூப்மெண்ட்ஸாக நம்ம ப்ரொடக்ட் பண்ணிக்கலாம். அதாவது ஃபால்ட் வந்து அக்யூர் ஆகிறத யாராலும் தடுக்க முடியாது. ஸோ ஆனால் ஃபால்ட்னால ஏற்படுற அந்த விளைவுகள், அதாவது ஒரு எக்யூப்மெண்ட் டேமேஜ் ஆகிறத நம்ம தடுக்கலாம். ஸோ அதுக்கு தான் நம்ம சர்க்கியூட் பிரேக்கர்
ரிலே போன்றெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ நம்ம வீட்டில் வந்து ஷார்ட் சர்க்யூட் ஏற்படுது இல்லை ஏதோ ஒன்று ஆகுது அப்படின்னா நம்ம வீட்டில் நம்ம எப்படி ப்ரொடக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா எம்சிபி யூஸ் பண்ணலாம், அதாவது மினியேச்சர் சர்க்யூட் பிரேக்கர் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ ஷார்ட் சர்க்யூட்டோ இல்லை ஓவர் வோல்டேஜோ க்ரியேட் ஆனால் அது ஆட்டோமேட்டிக்காக ட்ரிப் ஆயிரும். ரிலேனா என்ன, ரிலே எப்படி ஒர்க் ஆகுது, ரிலே நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம், எதற்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றின ஒரு வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கலனா அந்த வீடியோட லிங்கை மேல் ஐகார்டில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் மற்றும் உங்கள் சந்தேகங்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் எலக்ட்ரிக்கல் பற்றின வீடியோஸை தமிழ் மொழியில் தொடர்ந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். Thank you.